நடவடிக்கை எடுக்குமாயிருந்தால் இதைவிட கேவலமான நடவடிக்கை எது என்று நான் கேட்கின்றேன். அலி சப்ரி அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த மோசமான நடவடிக்கை, 97 வருஷ கால பள்ளியை மூடினார்கள். ஏன்? சஹரான் குண்டு வைத்ததற்காக மகர பள்ளிவாசலை மூடினார்கள். மகரையிலிருந்து அங்கே 300-350 குடும்பங்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து மோசமான வேலைகளை செய்யாதீர்கள். நீங்கள் இன்றிருப்பீர்கள், நாளை போய்விடுவீர்கள். அமைச்சருக்கு கொடுக்கின்ற அறிக்கையை சரியாக கொடுங்கள். எனவே குண்டு வைத்த சஹரான் காத்தாங்குடியிலே பிறந்தவர், மகரை சிறைச்சாலையிலே உள்ளவர் அல்ல. எனவே உங்களுடைய சுயநலம் சில்லறை வேலைகளை செய்து மத தலங்களை மூடுகின்ற கேவலமான நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அதை மக்களுடைய பாவனைக்கு கொடுங்கள். அரசாங்கத்திலே பணம் இல்லாவிட்டால் அதை அழைத்து வேறாக்குவதற்கு பணம் நாங்கள் தருகிறோம். எம்எம்டிஏ விஷயம் ரவுப் ஹக்கீம் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அதை செய்ய முடியவில்லை. அலி சப்ரி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னர் தலதா உட்பட பல அமைச்சர்களால் செய்ய முடியவில்லை. அது முஸ்லிம்களுக்கான சட்டம், அதை வேறவர்கள் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள். சில என்ஜிஓக்கள் மேற்கத்தைய நாடுகள் எவ்வாறு இஸ்ரேலை இன்று தாக்கி அதில் இன்பம் காடுகிறார்கள், இரத்த ஆறு ஓடுவதற்கு துணை இருக்கிறார்களோ, அந்த மயான பூமியாக காசாவை மாற்றினார்களோ, அவர்களுக்கு பணம் கொடுக்கின்ற என்ஜிஓக்கள் இங்கு ஒரு சில அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக, அதை மோசமான நிலைக்கு கொண்டு போவதற்காக சில சதிகளை செய்கிறார்கள். சிறை கைதிகளுக்கு இடமில்லை. அவர்களுடைய நிலை பரிதாபகரமானது. லட்சியக்கிட்ட வெடியின் போலீஸ் என்ன புழுவான், சரியானவர்களை காது நீதிபதிகளாக நியமியுங்கள். சில காது நீதிபதிகள் செய்கின்ற தவறுகளினால் தான் முழு முஸ்லிம் அதாவது சட்டத்தையும் ஏசுகின்ற ஒரு கேவலமான நிலை வந்திருக்கிறது. விஐபி ரூட்டின் ஊடாக தங்கத்தை ஊனை போன்றவற்றை கடத்தி மிக ஒரு மோசமான செயலை இந்த நாட்டிலே செய்த வரலாறு இருக்கிறது. அவர் ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையிலே நான் வேதனையும் கவலையும் மன வருத்தமும் படுகிறேன். 225 எம்பிமாரையும் வேண்டாம், நீங்கள் தொலைந்து போங்கள், இங்கே ஒரு குண்டை கொண்டு போய் போடுங்கள். சட்டமாதிப திணைக்களம் கொடுக்கின்ற அறிக்கை தான் ஒரு வரலாற்று நிகழ்வாக மாற வேண்டும். இந்த 225 பேரை திருடர்கள், கள்ளர்கள் அல்லது மோசமானவர்கள் என்று சொல்லுகின்ற மக்கள் இன்னும் ஆத்திரப்படுகின்ற ஒரு தீர்ப்பாக அமையக்கூடாது. ஒரு கட்சியிலே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீக்கினால் அவர் ஒரு மாத காலத்துக்குள் அதாவது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். நீதிபதிமார் கட்சிகளுக்கு பின்னால் செல்ல முடியாது. முஸ்லிம் சுப்ரீம் கோர்ட்டை முஸ்லிம் ஜட்ஜக்கு நிற்கணும். அப்போ என் அடுவாக்கியாம யா வாடி வந்தேன் யா மகை நாத்திகோத்தன அம்புலா தப்பி கதாபாக்கர்லத்த கிசிம சம்பந்தியாக்னா நமோத்யா முஸ்லீம் நாம யா வாடி வந்தேன் நமோ தேக்க பவுல வேணும் யா வாடி வேணும் ஏ பவுலத்தக்க ஹரி கிட்டு சம்பந்தே தீனோ சம்பந்தே தீனோ முஸ்லிம் ஏவாகே கெத்த விட கரண காயட கவதாவத் தெய்வம் நான் வந்த தனாகத்தியாக தென்னன யாழகி பவுலட தென்னன சாப்பிடுவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று நீதி அமைச்சுடைய விவாதத்திலே கலந்து கொள்ள கிடைத்தமைக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறியவனாக, முதலிலே காசாவிலே நடைபெறுகின்ற அநியாயம் அதாவது சீஸ்பயர் அக்ரிமெண்டை மீறி மீண்டும் இஸ்ரேலுடைய அராஜகம் தொடங்கியிருக்கிறது. பலஸ்தீன காசா பகுதி இன்று சிறுவர்களுடைய அதே போல பெண்களுடைய மயான பூமியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேற்கத்தைய நாடுகள் முழு ஆதரவையும் அதற்கு தேவையான பயங்கரவாத ஆயுதங்களையும் பணத்தையும் தேவையான உதவிகளையும் ஐநாவையும் தன்னகத்தே அவர்கள் பக்கச்சார்பாக அவர்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற அந்த கொடிய காலம், அந்த மோசமான அந்த காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அநியாயம் செய்கின்ற இஸ்ரேல், அந்த இஸ்ரேலுக்கு எதிராக இலங்கை தொடர்ந்தேச்சியாக அதாவது எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்தமை இந்த இடத்திலே நான் நன்றியோடு ஞாபகப்படுத்துவதோடு, அது மாத்திரமல்லாமல் இன்று வரை அவர்கள் செய்து வந்த அநியாயத்தை நிறுத்த முடியாமல் உலகமே என்று தவித்துக் கொண்டிருக்கிறது. ஐநாவிலே பிரேரணையை கொண்டு வந்து அங்கும் இல்லாமல் அங்கு அதிகமான நாடுகள் ஆதரவு வழங்கியும் கொண்டு வருகின்ற பிரேரணைகள் வெற்றி இஸ்ரேலுக்கு எதிரான பிரேரணைகள் வெற்றி பெறுகின்ற பொழுதும் அவற்றுக்கு எந்த தீர்வும் இல்லாத ஒரு துப்பாக்கி நிலை. எனவே உலகத்துக்கு ஜனநாயகத்தை சொல்லுகின்ற மேற்கத்தைய உலகம் இன்று இந்த அராஜகத்தை இஸ்ரேலை வைத்து காசாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவுடைய இளைஞர்களை அதே போல வயோதிக பெண்களை அதே போல பச்சிலம் பாலர்களை கொண்டு குவிப்பதோடு அதை அவர்களுடைய மயான பூமியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த கேவலமான இந்த காலத்திலே அங்கு இருக்கின்ற அந்த 23 லட்சம் மக்களுடைய தண்ணீர், மின்சாரம், அத்தியாவசிய உணவுகள் இவற்றுக்கு கூட தடையை விதிக்கின்றவர்களாக, கட்டுப்பாடுகளை விதிக்கின்றவர்களாக மிக மோசமான ஒரு நிலை. வைத்தியசாலைகளுக்கு குண்டுகளை வைத்து வைத்தியசாலை
வைத்தியசாலையில் இருக்கின்றவர்களை கைது செய்கின்ற, வைத்தியசாலையிலே இருக்கின்ற வைத்தியர்களை கொலை செய்கின்ற, நர்சஸை கொலை செய்கின்ற, அதே போல யுனைடெட் நேஷனுடைய அங்கிருக்கின்ற ஊழியர்களை கொலை செய்கின்ற ஒரு மோசமான அராஜகத்தை செய்கின்ற இஸ்ரேலை இந்த உயர் சபையிலே கண்டிப்பதோடு கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த அரசாங்கம் அதாவது ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு நமது நாட்டு மக்களுடைய அந்த வேண்டுகோளையும் குறிப்பாக 153 இந்த பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எல்லா உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு தந்தார்கள். அதிலே பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை அடங்கிய அந்த டாக்குமெண்டையும் சேர்த்து இலங்கை அரசாங்கம் அதை முன்னெடுக்க வேண்டும், ஐநாவுக்கு அதை அனுப்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வதோடு, அதே போல இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக இலங்கை அரசாங்கம் அனுப்புவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். உங்களுக்கு தெரியும், 54 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. 54 நாடுகளிலே பல நாடுகள் மத்திய கிழக்கிலே அபுதாபி, குவைத், ஜோர்டான், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே பல லட்சம் மில்லியன் கணக்கான இலங்கையர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். பல பில்லியன் டாலர்கள் இந்த நாட்டுக்கு வருகிறது. இந்த நாடு மிக மோசமான பொருளாதார நிலையில் இருந்தாலும் அந்த பணம் தான் தற்பொழுதாவது ஓரளவாவது நிமிர்ந்து நிற்பதற்கு கை கொடுக்கிறது. யுத்தம் முடிந்த போது டீசல் வாங்குவதற்கு, எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் தவித்த பொழுது ஈரான் 250 மில்லியன் டாலரை இந்த நாட்டுக்கு கடனாக ஒயில் தந்து இன்று வரை இந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கின்ற இலங்கை நாடு, அதே போல இத்தனை மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை மத்திய கிழக்கு நாடுகள் பல தசாப்தங்களாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இவ்வளவு கேவலம் கட்ட வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு 1000-1500 பேர் இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்புவதற்காக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் இதைவிட கேவலமான நடவடிக்கை எது என்று நான் கேட்கின்றேன். எனவே நீங்கள் இந்த 1000-2000 பேரை இந்த சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்பவர்களை அனுப்பி இதில் நீங்கள் லாபம் அடைய இதனால் ஏதாவது பின் சக்திகள் உங்களுக்கு உதவி செய்ய முற்படுமாக இருந்தால் பல மில்லியன் அதாவது மேற்கத்தை நாடுகளிலே வேலை செய்கின்ற மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நன்றியுணர்வோடு இவ்வளவு காலமும் வேலைகளை தந்த இந்த நாட்டுக்கு லொடல்களை அனுப்பி அந்த மத்திய கிழக்கு நாடுகளை நீங்கள் மனவேதனைப்படுத்தி விடாதீர்கள் என்று இந்த உயர் சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் நல்லவர், உங்களை பொறுத்தவரையிலே நீண்டகால எனது நட்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு இனவாதி அல்ல, நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. கொழும்பிலே முஸ்லீம், தமிழ், சிங்கள மக்களுடைய வாக்குகளால் தொடர்ந்து பல கட்சிகள் அங்கோ இங்கோ எங்கு கேட்டாலும் நீங்கள் வெல்லுகிற ஒருவராக இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய இந்த அரசியல் பயணம் தொடர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்திலே நான் ஒரு விஷயத்தை, அதாவது மகர சிறைச்சாலை 97 வருஷமாக இருந்த அந்த பள்ளிவாசலை இப்ப இருப்பார்கள், இதுக்குள்ளே மகர சிறைச்சாலையுடைய கமிஷனர் ஜெனரல் இருப்பார். எனவே இவர்களில் ஒரு சிலர் அலி சபரி அமைச்சர் அதாவது வேறு பாவனைகள் நடைபெறுகிறது. எப்படி என்றால் குண்டு வைக்கும் வரை 97 வருஷமாக அந்த வேறு பாவனைகள் மதுபோதை அதாவது அங்கு நடைபெறவில்லையா என்று நான் கேட்கின்றேன். எனவே உங்களுடைய சுயநலங்களுக்காக சில்லறை வேலைகளை செய்து மத தலங்களை மூடுகின்ற கேவலமான நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அதை மக்களுடைய பாவனைக்கு கொடுங்கள். அங்கு ஏதாவது இன்னும் புனரமைப்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லது மதில் போட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பணம் தருகிறோம். அரசாங்கத்திலே பணம் இல்லாவிட்டால் அதை அழைத்து வேறாக்குவதற்கு பணம் நாங்கள் தருகிறோம். எனவே தயவு செய்து அதற்கு முடிவெடுங்கள் என்று மிக இந்த உயர் சபையிலே கௌரவ அமைச்சரிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல காதி நீர் எம்எம்டிஏ விஷயம் அந்த விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக முடிவெடுத்தீர்கள். ரவுப் ஹக்கீம் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அதை செய்ய முடியவில்லை. அலி சபரி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னர் தலதா உட்பட பல அமைச்சர்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்களை எல்லாம் அழைத்தீர்கள். அதே போல இதற்கு பின்னால் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து எல்லாருடைய ப்ரொபோசலையும் கேட்டீர்கள். நாங்கள் அத்தனை எம்பிமாரும், அதாவது 99% எம்பி முஸ்லீம் எம்பிமார் நாங்கள் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறோம். அது முஸ்லிம்களுக்கான சட்டம், அதை வேறுவர்கள் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் சொல்கிறேன். சில என்ஜிஓக்கள்
மக்கள் பெண்ணுக்கு இருந்து கொண்டு சில எஞ்சியோக்கள் மேற்கத்தைய நாடுகள் எவ்வாறு இஸ்ரேலை இன்று தாக்கி அதில் இன்பம் காடுகிறார்கள் இரத்த ஆறு ஓடுவதற்கு துணை இருக்கிறார்களோ அந்த மயான பூமியாக காசாவை மாற்றினார்களோ அவர்களுக்கு பணம் கொடுக்கின்ற எஞ்சியோக்கள் இங்கு ஒரு சில அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக அதை மோசமான நிலைக்கு கொண்டு போவதற்காக சில சதிகளை செய்கிறார்கள் அதற்கு துணை போக வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் சிறை கைதிகளுக்கு இடமில்லை அவர்களுடைய நிலை பரிதாபகரமானது நானும் கோட்டாபே ராஜபக்சவும் அவரோடு சேர்ந்த சிலரும் அவர்கள் ஆசைப்பட்டு சில மாதங்கள் என்னை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள் அங்கு சிறை கைதிகளுடைய நிலையை நான் கண்டேன் அவர்களுடைய கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக சில வழிகளை செய்து கொடுங்கள் சிறைச்சாலைகளிலே மத நடவடிக்கைகளை நடத்துங்கள் அது பௌத்த மதமாக இருக்கலாம் இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மதங்களாக இருக்கலாம் அவர்களை அந்த மத நடவடிக்கைகள் செய்வதற்கு வசதி செய்து கொடுங்கள் மத நடவடிக்கைகளின்பால் ஈர்க்கப்படுகின்ற பொழுது திருடர்கள் திருட மாட்டார்கள் ஏனைய தவறு செய்கின்றவர்கள் திருந்திக் கொள்வார்கள் எனவே மத நடவடிக்கைகள் அந்த சிறைச்சாலைகளில் அதற்காக நிதி ஒதுக்குங்கள் அதற்காக நிதி இல்லை என்றால் நமது நாட்டில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பெரிய பெரிய கம்பெனிகளோடு பேசுங்கள் பேசி மத நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை நல்லெண்ணத்தை நட்பண்புகளை சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற காவலர்கள் அதாவது கைதிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல சிறைச்சாலையில் இருக்கின்ற பந்தனக்கார நிலதாரி ஒருண்ட ரேஷன் காஸ்து அக்தெண்டிக்கலா ஹெமே ஹெமே வெலாவதி அப்படி என கொட்டையாத இல்லி மக்கரனவா தென் பொலிசியிட்ட லபா தினவா கேள் அப்படி ஆரஞ்சு அக்காவா லட்சிய கிட்ட வெடி இன்ன பொலிசியிட்ட தென்ன புழுவான் லட்ச தெக்க துணை கிட்ட இன்ன அமுதாவட்ட தென்ன புழுவான் ஹயதாக கிண்ண பந்தனாக்கார சேவைக்கு உண்டு ஏய் ஏ வகை ரேஷன் காஸ்து அக்தெண்ட பே கருணா கரலாக்கார எமத்துமா இக்க லபா தெண்டு கிளம்ப நம்ம கருணாவை இங்க மத்துமா இல்லி மக்கரனவா அதே போல காதி நீதிமன்றங்கள் இன்று சின்ன சின்ன வீடுகளிலே இருக்கின்றது அதற்கு நீங்கள் இடம் அரசாங்கத்தினால் தருவீர்களாக இருந்தால் முஸ்லீம் மத விவகார அமைச்சர் நீங்களும் சேர்ந்து தருவீர்களாக இருந்தால் வெளிநாடுகளுடைய உதவிகளை பெற்று காது நீதிமன்றங்களை நாங்கள் அமைத்து தருகிறோம் காது நீதிபதிக்கு கொடுக்கின்ற பணம் மிக குறைவானது ஒரு 50,000 ரூபாய் அலவன்ஸை கொடுங்கள் அவர்கள் நேர்மையானவர்களை தெரிவு செய்யுங்கள் பட்டதாரிகளை தெரிவு செய்யுங்கள் அல்லது சட்டத்தரணிகளை தெரிவு செய்யுங்கள் சரியானவர்களை காது நீதிபதிகளாக நியமியுங்கள் சில காது நீதிபதிகள் செய்கின்ற தவறுகளினால் தான் முழு முஸ்லீம் அதாவது சட்டத்தையும் ஏசுகின்ற ஒரு கேவலமான நிலை வந்திருக்கிறது எனவே தரமானவர்களை இண்டிபெண்டன்டாக தெரிவி நீங்கள் அல்ல தெரிவு செய்வது எனக்கு தெரியும் ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் தெரிவு செய்கிறது ஆனால் அதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே அதாவது சிஜேக்கு அது சம்பந்தமாக உங்களுடைய எங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று நான் சொல்லுகிறேன் அதே போல கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த பாராளுமன்றத்திலே ஒருவர் தங்கத்தை கடத்தி விஐபி ரூட்டின் ஊடாக தங்கத்தை ஊனை போன்றவற்றை கடத்தி மிக ஒரு மோசமான செயலை இந்த நாட்டிலே செய்த வரலாறு இருக்கிறது அவர் ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையிலே நான் வேதனையும் கவலையும் மனவர்த்த எனவே தன இந்த நாடு ஒரு பஞ்சத்துக்கு வந்தது இந்த நாடு பஞ்சத்துக்கு வருவதற்கு அரசியல்வாதிகள் மட்டுமல்ல பல காரணங்கள் இருக்கிறது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை 225 எம்பிமாரையும் வேண்டாம் நீங்கள் தொலைந்து போங்கள் இங்கே ஒரு குண்டை கொண்டு போய் போடுங்கள் என்று நாட்டு மக்கள் கோஷம் எழுப்புகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது வேதனையும் ஆத்திரமும் கவலையும் ஒரு துரோக உணர்வும் மக்களுக்கு வந்ததை அறிவீர்கள் அறகலை என்று உருவாகியது கோட்டாபே துரத்தப்பட்டார் ஏதோ அதிர்ஷ்டவசமாக இன்னும் இந்த 225 பேர் துரத்தப்படாமல் இருக்கிறோம் எனவே அது சம்பந்தமாக பிரிவிலேஜ் கமிட்டிக்கு கொண்டு போகப்பட்டது அவர் எந்த கட்சி என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் எனவே எனக்கு உரிமை இருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஒரு மாதம் சபை நடவடிக்கைகளுக்கு அவரை நிறுத்துவதா 2 மாசமா 3 மாசமா என்று வருகின்ற கருத்து வேறுபாடு வந்து கடைசியாக ஏஜி சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் சட்டமாதிபர் அதற்கான அறிக்கையை கொடுக்க வேண்டும் சட்டமாதிபர் திணைக்களம் கொடுக்கின்ற அறிக்கை தான் ஒரு வரலாற்று நிகழ்வாக மாற வேண்டும் இந்த 225 பேரை திருடர்கள் கள்ளர்கள் அல்லது மோசமானவர்கள் என்று சொல்லுகின்ற மக்கள் இன்னும் ஆத்திரப்படுகின்ற ஒரு தீர்ப்பாக அது அமையக்கூடாது ஒரு வரலாற்று தீர்ப்பாக அது அமைய வேண்டும் அதை சட்டமாதிபர் திணைக்களமும் அதே போல உங்களுடைய அமைச்சும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் நாட்டு மக்கள் அதாவது மீது அதாவது வெறுப்பு வருவதற்கு காரணமாக அந்த தங்கம் கடத்திய ஒரு விஷயத்திலே அதாவது பிரிவிலேஜ் கமிட்டி ஏஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆலோசனை கேட்டிருக்கிறது தாமதப்படுத்தாமல் ஒரு சரியான 3 மாதத்துக்கு மேலே ஒரு அவர் இந்த சபையிலிருந்து நிறுத்தப்படுவதற்கான ஒரு தீர்ப்பை எழுதி அனுப்ப வேண்டும் அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகின்ற ஒரு காலமாக இந்த பாராளுமன்றம் அமையும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் ஒரு விஷயம் இங்கு நான் சொல்ல வேண்டும் ஆர்டிகல் அதாவது கன்ஸ்டிடியூஷனிலே
ஆர்டிகல் 99 சப்செக்ஷன் 13 ஏ சொல்லுகிறது, ஒரு கட்சியிலே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீக்கினால் அவர் ஒரு மாத காலத்துக்குள் அதாவது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லுகின்ற அந்த ஃபைல் பண்ணுகின்ற தினத்திலிருந்து 2 மாதங்களுக்குள் அவர் தீர்ப்பு வழங்க வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய சிரேஷ்ட சட்டத்தரணி, உங்களுக்கு அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவ்வாறு நீதிமன்றங்களிலே 2 மாதத்திலே தீர்ப்பு எழுத வேண்டிய நீதிபதிகள் 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 மாதங்களுக்கு மேலாக தீர்ப்பு எழுதாமல் இருக்கிறார்கள். இந்த பாராளுமன்றம் சட்டத்தை வகுக்கிறது. அரசியல் அமைப்பை சாதாரண மகன் மீறினால் அதற்கு எதிராக தண்டனை வழங்குகிறீர்கள். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவ்வாறான அரசியல் அமைப்பை மீறி செயல்படுவது எந்த வகையிலே நியாயம் என்று நான் கேட்கின்றேன். தயவு செய்து நீங்கள் சிஜேக்கு இது சம்பந்தமாக அவரோடு பேசி இந்த கிடப்பில் கிடக்கின்ற அந்த வழக்குகளுக்கெல்லாம் நேர்மையான தீர்ப்பை எழுத சொல்லுங்கள். நீதிபதிமார் அரசியலுக்கு பின்னால் செல்ல முடியாது, நீதிபதிமார் கட்சிகளுக்கு பின்னால் செல்ல முடியாது, நீதிபதிமார் விலை போக முடியாது. இந்த நாட்டு மக்கள் கன்ஸ்டிடியூஷனிலே தான் தங்கி இருக்கிறார்கள். நீதிபதிமார் நேர்மையாக இல்லாத நீதிபதிமார்களுடைய பரம்பரை சாபம் அடைந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். நீதிபதிமார் நேர்மையாக இருக்கின்ற பொழுதுதான் நாடு நேர்மையாக இருக்கும். மூலதனம் அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் இந்த நாட்டுக்கு வரும். எனவே நீதிபதிமார் தவறு செய்தால் அவர்களுடைய பரம்பரை சாபத்துக்குள்ளாகுவார்களே ஒழிய ஒருபோதும் அவர்களுக்கு நன்மை கிடைக்காது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்ற ஜட்ஜ்மார் யார் எந்த தவறுகளை வைத்திருக்கார்கள் அந்த வழக்குகளை பார்த்தால் விளங்கும். எனவே அது சம்பந்தமாக நடவடிக்கை சொல்லுங்கள். யாகே மந்திரிகமகன ஐங்கரப்புக்கு வரதி கீழா இல்லி மக்கரண்ட புழுவாங் ஏ நடு தீந்துவது என்னோன மாச தெக்கா கத்துலட்டது என்ற கீழா ஃபைல் கரப்பு தவசிந்தல மாச தெக்கா கத்துலட்டது என்னோன கீழா கன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டிகல் 99 சப்செக்ஷன் 13A கிளியர்லி கீழே தீனும். ஏம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல மாச தெக்காக்குனமே யாலட்ட ஓட காலையாக ஏம தீந்து தென்னத்தும் இன்னும் இச்சர காலையை ஏம திப்பன மே அவருது தெக்கா கத்துலட்டமா மே மத்தியன் ஏய் காட்டது பயாய் ஏய் ஏமல் என்னத்தை மே ரட்டைய இன்ன சாமானிய மனுஷை கன்ஸ்டிடியூஷனை கிட்ட விருத்தோ கட்டைத்து கரானாங் நீதியட்ட விருத்தோ கட்டைத்து கரானுவானாங் யாலட்ட தடுவமாக தென மே ரட்ட மே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லா ஏய் ஏம கரான்னி ஏனிசா ஒபத்துமா சிஜேட்ட மே சம்பந்த பணிவிதே தெண்ட ஏய் ஏமே கரான்னே கேலாம் அனிதக தவேகா முஸ்லீம் சுப்ரீம் கோர்ட்டகி முஸ்லீம் ஜட்ஜக்கு நெக்கின்னவா அப்பே நடுவாக்கியாம யா வாடி வந்தேன் யா மகே நாத்திகோத்ன மந்த் அம்புயலா தப்பி கதாபாக்கர்லத்த கிசிம சம்பந்தியாக்ன நமுத் யா முஸ்லீம் நாம யா வாடி வந்தேன் ஏன்னா சிங்கள எமைத்து ஒரு வேணுவேன் நடுவாக்காவாம சிங்கள ஜட்ஜஸ்ல வாடி வேண்டு பேனி நமுத் எக்க பவுல வேணுவா யா வாடி வேணுவா ஏ பவுலத்தக்க ஹரி கிட்டு சம்பந்தியாக தீனவா மே தேசபால சம்பந்த பவுலாக தீனான மே ரட்ட விநாசகர பவுலாக ஏ கொள்ளுவே ஓட நடுவட்ட யா வாடி வேணும் ஏய் ஹொரங்கில ரேட்ட கதா கரணுவாயா சம்பந்தியாக தீனவா முஸ்லிம் மந்திரர்கள் ஏ வாகே கத்த விட கரண காயட்ட கவதாவத் தெய்வன் நான்ச ஒந்த அநாகத்தியாக தென்னன யாலகி பவுலத்த தென்னன சாப்பியாக வேணுவா மே ஜஜஸ்லதமாய் மே ரட்டைய அநாகத்தைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட மே ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் திபுணத் வித்தராய் ஜனாதிபதி Thank you, Honorable Minister.